வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும். கொல்கத்தாவில் நேதாஜியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நிதிநிலை அறிக்கை குறித்த தகவலை பெற பட்ஜெட் மொபைல் செயலியை வெளியிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான ஒத்துழைப்பை நல்குவதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு. மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 100,000 மீனவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங். அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைகிறது. ஆபத்தை உணர்ந்து செயல்பட உலக நாடுகளுக்கு ஐநா வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவின் விக்டோரியா நினைவு இல்லத்தில் நடைபெற்ற நேதாஜியின் 125th பிறந்தநாளையொட்டி ஓராண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பிரதமர் பேசினார். இத்தனா விராட் வியக்தித்வ உன்கி வியாக்கியா கே லியே शब्द कम पड़ जाए. इतनी दूर की दृष्टि कि वहां तक देखने के लिए अनेकों जन्म लेने पड़ जाए. विकट से विकट परिस्थिति में भी इतना हौसला, इतना साहस कि दुनिया की बड़ी से बड़ी चुनौती ठहर न पाए. நாட்டிற்கு பெரிதும் அச்சுறுத்தலாக விளங்கிய வறுமை, படிப்பறிவின்மை போன்ற கொடிய நோய்களை ஒழிக்க சுபாஷ் சந்திரபோஸ் பெரிதும் பங்காற்றியதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நேதாஜியின் வாழ்க்கை வரலாறு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் கூறினார். பிரபா தேவி ஜி கோ ஜினோனே நேதாஜி கோ ஜன்ம தியா ஆஜ் उस पवित्र दिन को 125 वर्ष हो रहे हैं. 125 वर्ष पहले आज के ही दिन मां भारती की गोद में उस वीर सपूत ने जन्म लिया था जिसने आजाद भारत के सपने को नई दिशा दी थी. நேதாஜியின் நினைவாக நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார். விடுதலை போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய மகத்தான பணிகளை நினைவு கூறும் விதமாக நிரந்தர புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கார், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் ஆகியோர் பங்கேற்றனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125th பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினமான இன்று ஆண்டுதோறும் பராக்கிரம திவசாக கொண்டாட மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேதாஜியின் திருவுருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நாட்டின் மிகவும் விரும்பக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் நேதாஜி குறிப்பிடத்தக்கவர் என்றும் சுதந்திரத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகங்கள் எப்போதும் நம்மை ஈர்க்கக்கூடியது என்றும் குடியரசுத் தலைவர் அதில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஹைதராபாத்தில் எம்சிஆர் ஹெச்ஆர்டி கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நாளில் நேதாஜி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் ஒருவர் மறைந்த பின்னும் அவருடைய கொள்கைகள் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் அடித்தளமாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் தாய் நாட்டின் உண்மையான புதல்வராகவும் திகழ்ந்தவர் நேதாஜி என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேதாஜியின் திருவுருவப் படத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் தேசிய முழக்கமாக சுபாஷ் சந்திரபோஸ் ரத்தத்தை வெளிப்படுத்துங்கள் சுதந்திரத்தை அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவருடைய 125வது பிறந்த தினத்தில் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நேதாஜியின் பிறந்த நாளையொட்டி சென்னை கடற்கரையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் சிவசாகர் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,06,000 பயனாளிகளுக்கு நிலப்பட்டாக்கள் மற்றும் நில உரிமைக்கான சான்றிதழ்களையும் வழங்கி பேசிய அவர், நிலப்பட்டா வழங்கியதன் மூலம் அசாம் மாநிலத்தின் தனித்துவமான கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்றும் மக்களின் சுயமரியாதை மேம்படும் என்றும் தெரிவித்தார். அசாம் மொழி மற்றும் அந்த மொழி சார்ந்த இலக்கியங்களை பாதுகாப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது முன்னுரிமை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். மா பாரதி கே ஸ்வாபிமான் ஆர் ஸ்வதந்திரதா கே லியே நேதாஜி கா ஸ்மரண் ஆஜ் பி ஹமே பிரேரணா தேதா ஹை. ஆஜ் பராக்ரம் திவஸ் பர் पूरे देश में अनेक कार्यक्रम भी शुरू हो रहे हैं. इसलिए एक तरह से आज का दिन उम्मीदों के पूरा होने के साथ ही हमारे राष्ट्रीय संकल्पों की सिद्धि के लिए प्रेरणा लेने का भी अवसर है. மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் சார்பில் அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். அசாம் மக்களின் நில உரிமைக்கு வலு சேர்க்கும் மாநில அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளில் அசாம் மற்றும் அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் சாலை உள்ளிட்ட வலுவான கட்டமைப்புகளை பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், சிவசாகர் நகரத்தை நாட்டின் புகழ்பெற்ற வரலாற்று இடங்களில் ஒன்றாக அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். के तीनों प्रतीकों का भी एक प्रकार से समागम हो रहा है. आज असम की मिट्टी से प्यार करने वाले मूल निवासियों के अपनी जमीन से जुड़ाव को कानूनी संरक्षण दिया गया. ये काम ऐतिहासिक शिवसागर में जेरेंगा पठार की धरती पर हो रहा है.
இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அசாம் மாநில மக்களுக்கு நில உரிமை வழங்கும் வகையில் அரசின் புதிய நில கொள்கையின் அடிப்படையில் இந்த பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மத்திய ஆயுதப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் மத்திய பாதுகாப்பு படையினர் இனி இலவசமாக மருத்துவ சிகிச்சைகளை பெற முடியும். முன்னதாக மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 69வது வடகிழக்கு மாநில குழும கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, நாட்டின் சுற்றுலா வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்கள் இயற்கை அழகுடனும் கலாச்சார பாரம்பரியத்துடனும் திகழ்வதாக அவர் கூறினார். மத்திய அரசு இப்பகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், அம்மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து சிறப்பு காணொலி இந்த கூட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டது. मुझे बहुत आनंद है इस विभाग के मंत्री ये नाते कि जो जवान देश की अहर्निश चिंता करते हैं, सुरक्षा करते हैं और सुरक्षा के लिए अपना सर्वोच्च बलिदान देते हुए क्षण भर की नहीं झिझकते. -40 डिग्री टेम्परेचर से लेकर राजस्थान के रेगिस्तान में 45 डिग्री टेम्परेचर तक मोर्चा संभाल कर डट कर रहते हैं. कोई भी चुनौती हो उसका सामना करते. देश की आंतरिक सुरक्षा की बात हो या सीमाओं की सुरक्षा की बात हो, सीएपीएफ ने जवानों ने एक उज्जवल इतिहास की निर्मिति ये देश के आजाद होने के बाद प्रस्तुत की है और पूरा देश आप लोगों को सम्मान के साथ देख रहा है. आपकी वीरता, आपके समर्पण और आपके बलिदानों को सैल्यूट करता है. और आज நிதிநிலை அறிக்கை குறித்த தகவலை பெறுவதற்கான பட்ஜெட் மொபைல் செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார். மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக மேற்கொள்ளப்படும் ஹால்வா தயாரிப்பு பணிகள் இன்று நடைபெற்றது. வழக்கமான நடைமுறையாக பட்ஜெட்டிற்கு முன்னர் இந்த பணிகள் தொடங்கும். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், நிதித்துறை செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பணிகளை தொடர்ந்து பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று. தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலாகும் வரை அதிகாரிகள் அங்கேயே தங்கி இருந்து பணிகளை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்ப உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. முடிவே பண்ணிட்டேன், பெரியவர் நான்தது நான் சைக்கிள் ரிப்பேர் கடவேப்பேன். என்ன, எதுக்கு? எல்லாரும் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல பெட்ரோல் மிச்சமே இருக்காது, அப்ப சைக்கிள் தான் ஓட்டணும். பெட்ரோல் எல்லாத்தையும் நீங்களே செலவழிப்பீங்களா இல்ல உங்க குழந்தைகளுக்கும் மிச்சம் வைப்பீங்களா? ப்ளீஸ், குறைஞ்சபட்சம் சிக்னல்லையாவது இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. டவுன்லோட் தி PCRA Android app to know more about saving fuel. Issued in public interest by Petroleum Conservation Research Association, Government of India. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கான உரிமைகளை மத்திய அரசு மறுப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவை வந்திருந்த அவர் அவிநாசி சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
தமிழகம் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலம் என்று குறிப்பிட்டு பேசிய அவர், விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்குமான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர், தொடர்ந்து மாணவர்கள், விவசாயிகள், தொழில்துறையினரை சந்தித்து பேசியுள்ளதாக தெரிவித்தார். தேசிய வாக்காளர் தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதையொட்டி மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை திட்டம் 2 கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக இம்மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை புதிதாக பதிவு செய்துள்ள புதிய வாக்காளர்களுக்கு இந்த அட்டைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய தனிப்படிவம் 6 தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்துள்ளவர்கள் இந்த மின்னணு அடையாள அட்டையை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வசதியும் ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டம் இந்த திட்டம் அனைத்து வாக்காளர்களுக்கும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான ஒத்துழைப்பை தொடர்ந்து நல்கி வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் பெட்ரோஸ் அதானம் கெப்ரியஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனாவை எதிர்கொள்வதில் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு இந்தியாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகள் ஒருவருக்கொருவர் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் அறிவு சார்ந்த பங்களிப்பை வழங்க வேண்டியது தேவை என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் இந்தியா முன் உதாரணமாக திகழ்வதாக கூறியுள்ளார். பூட்டான், மாலத்தீவு, நேபாளம், மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு சமீபத்தில் இந்தியா கொரோனா தடுப்பூசிகளை அனுப்பி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். 3ஆம் பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் முழுவதுமாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3ஆம் பாலினத்தவரை அவர்களின் விருப்பமின்றி வேலைகளில் ஈடுபடுத்தினாலும் அவர்களது உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அதனை உடனடியாக மாநில அரசுகள் கவனம் கொண்டு நிலைமையை சீர் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தீங்கு நிகழும் பட்சத்தில் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த குட் நியூஸ் சார், இன்னிலிருந்து உங்களுக்கு பெட்ரோல் மேல 20% தள்ளுபடி கிடைக்கும். 20% தொடர்வது விரைவு செய்திகள். திருநெல்வேலி நம்பியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பிசான பருவ சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நம்பியாறு நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடது மதகுகளில் பிரதான கால்வாயின் கீழ் பாசன வசதி பெறும் பகுதிகளுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் வினாடிக்கு 60 கன அடி வீதம் திறக்கப்படும் தண்ணீர் மாவட்டத்தில் உள்ள திசையன் விளை மற்றும் ராதாபுரம் வட்டங்களில் சுமார் 1750 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க தமிழக அரசு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 4 மீனவர்களின் உடல்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. அப்பொழுது மீனவர்களின் உடலுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டப்பேரவை உறுப்பினர் ரத்னசபாபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 4 மீனவர்களின் உடல்கள் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களின் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
ஈரோடு மாவட்டத்தில் பழமை வாய்ந்த காலிங்கராயன் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதில்லை என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். சிங்கம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் 118 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கேசரிமங்கலம் ஊராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஈரோடு மாவட்டத்தில் 95% வரை தனியார் சாய ஆலைகள் அரசின் தொடர் நடவடிக்கையால் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதில்லை என்றார். தமிழகத்தில் அரசு துறைகளில் 3,25,369 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் அவர் கலந்து கொண்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தனியார் துறையில் 736,439 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துள்ள இணை உணவுகள் வழங்கப்பட்டதாக மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் தீ வைத்து எரித்து கொன்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், யானை என்பது ஒன்றை உயிரினம் அன்று, காட்டிலும் நாட்டிலும் பல்லுயிர் சூழலை பாதுகாத்து பெருகுகின்றன, இயற்கையின் தோழன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் பிஜேபியின் ஊடக பிரிவினர் எதிர்வரும் நாட்களில் கவனமுடன் செயல்பட வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் மாநில மாநாடு அப்பிரிவின் மாநில தலைவர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிஜேபி ஊடக பிரிவின் தேசிய தலைவர் மால்வியா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் பிரதமரின் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 1 லட்சம் மீனவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், கடற்பாசி வளர்ப்பு, கடலில் கூண்டுகளில் மீன் வளர்ப்போர் உள்ளிட்ட பல்வேறு மீனவ பிரதிநிதிகளை அவர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த மீன் வளர்ச்சி திட்டத்திற்காக சுமார் 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். பிரதமரின் மத்ஸ்யா சம்பள யோஜனா திட்டத்தின் கீழ் கொரோனா காலத்திலும் பாசி வளர்ப்பின் மூலம் ஒரு பெண் 64,000 ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். जो मेरी बहन कह रही थी कि कोरोना काल में मैंने 64,000 पैसा अर्न करने का काम किया. முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் குந்தக்கல்லில் 74 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி இறங்கு தளத்தை இன்று அவர் ஆய்வு செய்தார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்தில் மீனவ பயனாளிகளுக்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை பயன்பாட்டிற்கு இன்று அவர் தொடங்கி வைத்தார். மேலும் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் நலனை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார்.
அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைவது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என ஐநா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பல்கலைக்கழக ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 59,000 மிகப்பெரிய அணைகள் யாவும் கடந்த 1930 ஆண்டு முதல் 1970 ஆண்டிற்குள் கட்டப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் ஆயுள் காலம் 100 ஆண்டுகளை எட்ட உள்ளதால் கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் இன்னும் 30 ஆண்டுகளில் அதாவது 2050 ஆண்டு வாக்கில் அணைகள் பழுதாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகம் எதிர்கொள்ள உள்ள இந்த ஆபத்தை நாம் இன்னும் உணராமல் இருப்பதாகவும் உடனடியாக இதுகுறித்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இந்த ஆய்வு நிறுவனத்தின் இயக்குநர் விளாடிமிர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும். கொல்கத்தாவில் நேதாஜியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நிதிநிலை அறிக்கை குறித்த தகவலை பெற பட்ஜெட் மொபைல் செயலியை வெளியிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் உலக நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான ஒத்துழைப்பை நல்குவதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு. மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 100,000 மீனவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங். அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைகிறது. ஆபத்தை உணர்ந்து செயல்பட உலக நாடுகளுக்கு ஐநா வேண்டுகோள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.